உலகத் தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் கம்மம் என்னும் சொல்லை இன்று காண்போம். கம்மம் என்ற சொல் பழங்காலத்து உழவுத் தொழிலை குறித்தது. ஈழத்திலே கமக்காரன் என்றால் உழவுத் தொழில் செய்பவன். தெலுங்கிலே கம்மவாறு என்று மக்கள் இருக்கிறார்கள். கம்மவாறு, கம்மநாயுடு என்பவர்களெல்லாம் உழவுத் தொழில் செய்பவர்கள். உழவுத் தொழிலுக்கு கம்மத்தொழில், கமத்தொழில் என்று ஏன் பெயர் என்றால், கம் என்ற சொல்லுக்கு தண்ணீர் என்று பொருள். நீர் பாய்ச்சி நஞ்சை வேளாண்மை நெல் கரும்பு யார் விளைக்கிறார்களோ அவர்கள்தான் கமக்காரர்கள். புன்செய் வேளாண்மை செய்பவர்கள் வேறு, நஞ்சை வேளாண்மை செய்பவர்கள் வேறு. நஞ்சை உழவர்களைத்தான் கமக்காரர்கள் என்று சொன்னார்கள். அந்த நஞ்சை வேளாண்மை உழவு செய்கின்ற உழவர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அந்த ஊருக்கு கம்மம் என்று பெயர். கம்மம் என்ற சொல்தான் வடமொழியிலே கிராமம் என்று அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். கம்மம் என்பது காம என்றாகி இன்று வடைந்திய மொழிகள் அத்தனையிலும் காவ் என்றார்கள். துமாரா காவ் கஹாய் என்றால் உன்னுடைய நீ வாழ்கின்ற சிற்றூர் எங்கே இருக்கிறது. சிற்றூர் என்ற பொருளிலே காவ் என்ற சொல் இந்தியா முழு வழங்குகிறது. அது கம்மம் என்ற தமிழ் சொல்தான். மக்கள் நாகரிக படிநிலைகளிலே வெறும் வேட்டைக்காரர்களாக இருந்த காலத்திலே, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த காலத்திலே, அவள் தங்கிய ஊர்களெல்லாம் மாடு மேய்ப்பவர்களாக இருந்தால் பட்டி என்று இருக்கும். அவர்களே அதே பள்ளி என்ற பெயரும் உண்டு. பாலி மொழியே பள்ளி என்பதிலிருந்தான் வந்தது. எனவே ஆடு மாடு மேய்க்கிற காலத்திலே சிற்றூர்களே அவர்கள் பட்டி அல்லது பள்ளி என்று தான் வணங்கினார்கள். அதற்கு முன்பு ஆடு மாடு மேய்ப்பதற்கு முன்பே சில மக்கள் இருளறை போன்றெல்லாம் குடியேறியிருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு கூரை இருந்தால் போதும். மழை வெயிலுக்கு அவள் கட்டிய வீட்டுக்கெல்லாம் கூரை என்றே அல்லது கூரை என்றே கரை என்றும் பெயர் வைத்தார்கள். மலையாளத்திலே கரா என்பது சிற்றூரைக்கு மாவேலி கரா என்ற இடங்களிலே இந்த இருளர்கள் கூரை என்பது போல அவள் கரை என்றார்கள். கூரை கரை என்பதுதான் வடைந்த மொழிகளிலே கர் என்று மாறியது. வீட்டை குறிக்கிற கர் என்ற சொல் தமிழருடைய கூரை அல்லது கரா என்ற சொல்லிலிருந்து தான் இது தோன்றியிருக்கிறது. அந்த காலத்திலே அவர்கள் ஏதோ ஒரு வேட்டையாடியோ கால்நடை மேய்ந்த காலம் அது. அந்த காலத்து கூரை வீடு தான் அந்த கால நாகரிகத்திலே அவர்கள் வீட்டையும் ஊரையும் கரா கர் என்றார்கள். அந்த கர் வீடுகள் நிறைந்த இடம் கரி என்றாயிற்று. ராக்கி கரி என்றால் ஒரு ஊர் பெயர். கர் என்றால் வீடு. கரி என்பது பல ஊர்கள் சேர்ந்த ஒரு ஊரை குறிக்கின்ற ஒரு கிராமம் என்ற குறிக்கின்ற சொல்லாயிற்று. வேட்டைக்கால மக்கள் வாழ்ந்ததிலே கூரை கரி என்ற சொற்கள் தான் வீட்டை குறிப்பதாக இருந்தது. கால்நடை மேய்க்கின்ற காலத்திலே பள்ளி பட்டி என்ற பெயர்கள் வந்தது. அதில் தான் இக்கூடிய மராட்ட மாநிலத்திலே சனிவார்பேட் புதுவார்பேட்டுங்கிற இடத்துல அந்த பட்டி என்பதெல்லாம் கால்நடை மேய்ப்பவர்கள் இருந்து தங்கியிருந்த இடம் என்று தெரிகிறது. வேளாண்மை நஞ்சை வேளாண்மை வந்து நெல்லும் கரும்பும் விளைந்த காலத்திலே தான் இந்த கம்மம் என்பது சிற்றூரை கிராமத்துக்கு நிறைந்த சொல்லாயிற்று. சிந்துவெளி நாகரிகத்திலே தமிழ்நாட்டில் உள்ள கீழ் நாகரிகங்களிலும் மக்கள் நெல் விளைந்ததற்கான சான்றுகள் நிறைய இருக்கின்றன. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நெல்லை இவர்கள் விளைத்தார்கள், கரும்பை இவர்கள் விளைத்தார்கள். அதனால்தான் இந்த கம்மம் என்ற சொல் நீர் நிறைந்த நிலம் நஞ்சை நிலத்துக்கு கம்மம் என்ற பெயர். நஞ்சை நிலம் இருக்கிற ஊருக்கு கம்மம் என்ற பெயர் இருந்தது. கம்மம் எப்படி நஞ்சை நிலத்தை குறைந்தது என்றால் தொல்காப்பியத்தை பாருங்கள். கமம் நிறைந்து இயலும் என்று தொல்காப்பியர் சொன்னார். கமம் நிறைதல் என்றால் மழை பெய்யும் காலத்திலே காட்டாறுகள் நிறைந்து வழியும், நிறைந்து நிரம்பி பொங்கி நிறைந்து வரும். ஆறுகளிலும் ஓடைகளிலும் நீர் நிறைந்து வருவதனாலே அதை கமம் கம்மம் என்பது தண்ணீரை குறிக்கும் சொல்லாயிற்று. அதில்தான் கங்கை என்ற சொல்லும் தோன்றியது. கம் அதன் பிறகு கம்மாலை இறைத்தல் என்பார்கள். தண்ணீரை ஏற்றத்தின் மூலமாகவோ எருதுகளை பூட்டி இறைப்பதன் மூலமாகவோ உள்ளதை கம்மாலை என்கிறேன். அதில் வருகின்ற கம் என்பதும் நீர்தான். நீர் நிறைக்கின்ற ஆலை என்றுதான் பெயர். அதுதான் கம்மாலை என்று சொல்லப்பட்டது.
தண்ணீர் ஓடும்போது நீர்வீழ்ச்சியாக இருந்தாலும் ஆற்றில் பெருக்கெடுக்கும் போதும் வாய்க்காலில் வைந்து ஓடும் போதும் ஓசை கேட்கும். அதை கம்பளை என்பார்கள். கம்பளை என்பது நீரோடும் ஓசை, நீர்பெருக்கின் ஓசை. நீர்பெருக்கின் ஓசை பெரிதாகவும் இருக்கும், சிறிதாகவும் இருக்கும். கம்பளை முதுவூர் என்னிடத்தில் ஆரவாரம் நிறைந்த முதுவூர் என்று சொற்கள். அந்த நீர் நிறைந்த பகுதிக்குத்தான் கம்பநாடு என்று சொல்வார்கள். கம்பநாடு என்றால் நன்செய் நிலம் உள்ள நாடு, கமம் நெல்வயர்கள் உள்ள நாடு. அது கம்பநாட்டு ஆழ்வார் என்று கம்பருக்கு பெயர்ந்தது கூட அவர் நன்செய் நில ஊரிலே வாழ்ந்தவன் என்பதுதான் கம்பநாடு என்று பெயர். காவிரி கரைக்கு தெற்கே இருப்பது நெல்வயல்கள் நிறைந்த நாடு, அது கம்பநாடு. காவிரிக்கு வடகரையில் உள்ள நாடெல்லாம் இதெல்லாம் கரகநாடு என்பார்கள். மாரியம்மன் கோயில் இவர்கள் கரகம் எடுத்து ஆடுவார்கள், அவர்கள் கம்பம் நட்டு வழிபடுவார்கள். கம்பநாடு என்பது உங்களுக்கு நன்செய் நிலத்தையே குறிப்பதாக இருக்கிறது. மராத்த மழையிலே கூட கம்பு என்ற ஓசை செங்கொலியை குறிக்கிறது. கம்பு கம்பளை என்பது விழா. இன்றைக்கி தென்கண்ட மாநிலத்திலே மங்களூரை அடுத்து கம்பளா என்ற விழா கொண்டாடுகிறார்கள். அங்கு எருமைகளை கூட்டிய ஏரை சேற்றிலே, அதாவது சேடை சேற்றிலே வேகமாக ஓட்டுது. அது வேகமாக எருமைகள் ஏரை இழுத்து செல்லும். எந்த ஏர் முதலில் வருகிறதோ அதுக்கு பரிசு கொடுப்பார்கள். அது ஆரவாரம் இருந்த அந்த விழாவை நீர்வயலிலே, நெல்வயலிலே, சேடை கலைக்க நிலத்திலே, நீர்நிலத்திலே இருக்கின்ற பேரவாசோடு கொழுந்த விழத்திற்கு இப்போதும் கம்பள விழா என்று தென் கன்னடத்திலே கொண்டாடுகிறார்கள். இதன் மூலம் நமக்கு தெரிகிறது என்ன என்றால், கம்மம் என்பது நெல்வயல்கள் சூழ்ந்த நன்செய் பெயர்ந்த உழவர்கள் இருக்கின்ற ஊர். அதுதான் கம்மமாகி பிராகத மொழியிலே காம ஆகி வடமொழியிலே கிராம என்று வந்தது. எனவே கிராமம் என்ற சொல் கம்மம் என்ற தமிழ்ச்சொல்லின் திரிவு. இப்பொழுது கூட கிராமம் என்ற சொற்களை எல்லாம் நாம் கம்மம் என்று வழங்கினால் அதில் தவறே இல்லை.